ஆர் ராணிக்கு பிரேம் ககானி இந்த படம் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு அப்படிதான் ரிவ்யூ பண்ணுறது டைம் பண்ணிடுச்சு காரணம் வந்து கொஞ்சம் உடம்பு சரில்லை இது ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் ஓகே ஹீரோட குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பணக்கார குடும்பம் பட் அவருக்கு வந்து பெருசாக படிப்பறிவு அப்படின்றது கிடையாது ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அது ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக படித்தவங்க அதே நேரத்தில் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒரு முற்போக்கான ஒரு ஆள் கொஞ்சம் ஃபேமிலிஸ்ட்டுமே கூட ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் எப்படி லவ் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹீரோட தாத்தாவும் ஹீரோயினோட பாட்டியும் ஒரு காலத்தில் முன்னாள் காதலர்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது லவ்வா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடி கடைசியாக இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டாக போகுது ஸோ ரெண்டு குடும்பத்தையும் சமாதானப்படுத்தணும் அப்போ என்ன பண்ணலாம் நீ ஏன் வீட்டுக்கு போகிறான் அவன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கடைசியாக அவங்க வீட்டை எப்படி சமாதானப்படுத்தினாங்க அப்படின்றத அந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் ஓகே படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அந்த படத்தோட ரைட்டிங்கை சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய எல்லோருடைய கேரக்டரைசேஷேஷேஷேஷேஷன் படத்துடைய தெரிகிறது நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லும் முதல் பதிவு ஓரளவுக்கு ஜாலியாக லவ் மாதிரி கொண்டு போயிட்டாங்க அது சில இடங்களில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுக்கும் பட் செகண்ட் ஆஃபில் தான் நிறைய விஷயங்களை டீல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து ஃபெமினிசம்னா என்ன மேல் சாப்லிசம்லாம் என்ன பெண்களுக்கு என்னதான் சொத்து சுகம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாலுமே கூட அவங்களுடைய கனவை அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆஃப்லாம் நிறைய மெசேஜ் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி ஹீரோயினோட அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் வந்து ஒரு கத்தக் டான்ஸராக இருப்பார் அவர் பிடிச்சது கத்தக் அப்படின்ற தான் பட் அவர் அதை கற்றுக்கிறதுக்காக எவ்வளோதான் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் அதை கேட்டு ஹீரோ வந்து அழுகிறது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அதை கற்றுக்கிட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி அந்த சீன் லோ நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவளோட கேரக்டரும் சரி ஹீரோ அதை கூட சேர்ந்து பண்ண அந்த விஷயம் சரி நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஹைலைட் வந்து செகண்ட் ஆஃபில் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொட்டீனான ஒரு லவ் போட மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் பார்த்தாங்க லவ் பண்ணாங்க அது லவ் இல்லை ஃபிளிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள வளக்கூட கொள்ளலாம்னு போயிருந்துச்சி ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு தான் சொல்லும் அதேமாதிரி டெக்னிக்கலாக படம் நல்லாவே இருந்துச்சு பாடல்கள் பெருசாக மனசில் நிற்கல அப்படின்னாலுமே கூட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ஓவராலாக பார்த்தீங்க அப்படிதான் அந்த ராக்கி ஆர் ராணிக்கு பிரேம் ககானி ஓரளவுக்கு டீசெண்டான படம் தான் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் ஒன்று செட்